இன்னைக்கு நம்ம ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸ்ரீ பார்ட் டூ. பார்ட் ஒன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்ட் ஒன்னுக்கும் பார்ட் டூக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் படமா தான் எடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா பார்ட் ஒன்னை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை யாருக்குமே கிடையாது. தனியா இந்த ஒரு படத்தை நீங்க பாத்துக்கலாம். இந்த படத்தை பத்தி நான் இப்ப பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படம் வெறும் 120 கோடிக்கு எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்ப பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் 880 கோடி வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஹிந்தியில ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா வந்து மாறி இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹீரோவா ராஜ்குமார் ராவ் அப்படிங்கிறவரு விக்கி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினியா நம்ம சாரதா கபூர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து பெண்கள் மர்ம முறையில வேற ஒரு யூனிவர்ஸுக்கு கடத்தி செல்லப்படுறாங்க. அந்த கடத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தலையில்லாத ஒரு அரக்கன் மாதிரி ஒருத்தன் வந்து கடத்தி கொண்டு போறான் வேற ஒரு யூனிவர்ஸுக்கு. அவன் எதுக்காக பெண்களை கடத்தி வேற ஒரு யூனிவர்ஸுக்கு கூட்டு போறான், அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரிதான் வந்து படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோ எப்படி இந்த கதையில லிங்க் ஆகிறாரு அப்படிங்கிறத அழகா வந்து காட்டியிருப்பாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் சிக்கி அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணையும் பாத்தீங்கன்னா கடத்தி வேற ஒரு யூனிவர்ஸுக்கு கொண்டு போயிடுவான். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுடைய ஹீரோ, அவருடைய ஃப்ரெண்டு, அவருடைய பாட்னும் ஒரு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அவருடைய சித்தப்பாவை யாரோ ஒரு ஆளை காட்டுவாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சிக்கி அப்படிங்கிற பொண்ணு எங்க இருக்கா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கதையை கொண்டு போய் மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஹீரோனியை எப்படி இந்த கதைக்கு கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாரதா கபூர் பாத்தீங்கன்னா ஒரு இல்யூஷன், அதாவது ஒரு மாயை மாதிரி ஹீரோவோட கண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சு அந்த ஒரு கோஷமும் உண்மையிலே தாறுமாறா இருக்கும். கடைசியா ஹீரோயினியும் ஹீரோவும் சேர்ந்து அந்த ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்களை காப்பாத்தி வெளியே கூட்டு வந்தாங்களா வரலையா, அந்த ஹீரோவுக்கு என்னாச்சு, அந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்ணு கடைசியா நம்ம ஹீரோவோட சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பரபரப்பா வித்தியாசமா ஹாரரா த்ரில்லரா கொண்டு வந்து படத்தை சேர்த்திருக்காங்க. இந்த ஒரு படம் ஹிந்தியில மட்டும்தாங்க அவைலபிளா இருக்கு. இதுதான் இந்த படத்தோட ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் ஹிந்தியில மட்டுமே 880 கோடிக்கு மேல வந்து சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ் மலையாளம் பேன் இந்தியா படமா இறக்கினால அந்த படம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா நிறைய கலெக்ஷன் பண்ணிருக்கோம், நிறைய மக்களும் பார்த்திருப்பாங்க. ரொம்ப ஹாரர்ஃபுல்லா வந்து ரொம்ப பயமுறுத்த மாதிரி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. பட் இருந்தாலும் வித்தியாசமா நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு சூப்பர் படம் அப்படின்னு சொல்லலாம். நான் அந்த படத்தை ஹிந்தியில தான் பார்த்தேன். பட் எனக்கு ஹிந்தி அந்த அளவுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் கீழே சப்டைட்டில் வந்து இங்கிலீஷ்ல ஓடி இருந்துச்சு. அதை ரீட் பண்ணி பார்க்கும்போதே படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தது. இதுவே நம்ம தமிழ்ல பார்த்திருந்தோம் அப்படின்னா இந்த படம் உண்மையிலே ஒரு தரமான ஒட்டபுள் ஹாரர் மூவி அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுலேயே சாரதா கபூர் ஆகிறது ஹீரோட ஆக்டிங்லாம் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல கேமியாவோ ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. தமலா வந்து கேமியாவா வந்திருப்பாங்க. அவர் ஒரு சாங்கில மட்டும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசி பார்த்தா அவங்களுக்கு ஒரு கேரக்டர் ஸ்பெசிஃபைடா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஹிந்தியில சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய அக்ஷய் குமாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருண் தவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டரா நடிச்சிருக்காரு. அவர் இந்த படத்துல நடிச்சதும் இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ்ஸா வந்து பாக்கலாம். இந்த 3 பேருடைய கேமியாவும் பாத்தீங்கன்னா ஏதோ வந்தோம் போனோம்னு சொல்லி இல்லாம பர்ஃபெக்டா அந்த கதைக்கு மேட்ச் ஆகுற இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சூப்பரான விஷயம். இப்ப எல்லா படத்துலயும் கேமியா வருது, ஆனாலும் வந்தோம் போனோம்னு இல்லாம அவங்களோட கேரக்டரை ரொம்ப முக்கியத்துவமா கொடுத்தது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இந்த படத்தை நீங்க இன்ன வரையும் பார்க்கல அப்படின்னா இப்போ ஓடிடியில ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஹிந்தியில தான் இருக்குது. உங்களுக்கு சப்டைட்டில் புரியும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.